மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகம் மிக துயரமான ஒரு இயற்கை பேரிடர் காலத்திலும், தமிழக அரசின் நிதிநிலை மிக மோசமான தருணத்திலும், மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பு வாரிசு, அண்ணன் தளபதியார் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று இன்றுடன் 100 நாட்களை நிறைவு செய்கின்ற இந்த நாளில், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை மனதார வாழ்த்தி, இந்த 100 நாட்களில் தமிழகம் வியக்கத்தக்க பணிகளை மேற்கொண்டிருக்கிறது. சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்கிற சொல்லுக்கு இலக்கணமாய், ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில், இந்த கொரோனா என்கிற கொடிய ஆட்கொல்லி நோயின் சூழலில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 4000 ரூபாய் வழங்கியதும், சொல்லாததாக 14 பொருட்களை உள்ளடக்கிய குடும்பத்தாருக்கு பயனடையக்கூடிய வகையில் உதவியதும், அதுபோல் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் வழி நின்று சமூக நீதி காத்திடும் அரசு என்கிற அந்த வகையில், வன்னியர் மக்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பில் 10.5% இடஒதுக்கீட்டை அமுல்படுத்துகின்ற வகையில் அரசாணை வெளியிட்டு, எல்லா நிலைகளிலும் அந்த மக்கள் மேல்வாங்குவதற்கு வாய்ப்பை தந்திட்டமைக்கும், அதுபோன்று அகில இந்திய அளவில் சமூக நீதிக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற அரசு முத்தமிழறிஞர் கலைஞரின் அரசு, அதன் வழித்தோன்றலாக இருக்கின்ற தளபதி அரசு என்பதற்கு எடுத்துக்காட்டாக, மூத்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களை கொன்று அகில இந்திய அளவில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான 27% இடஒதுக்கீட்டை ஒரு காலத்தில் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று உயர்மையினத்திலே தெரிவித்த அரசாங்கத்தை செயல்படுத்திய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 570,000 கோடி கடலில் இருக்கின்ற இந்த அரசை எப்படி வழிநடத்தப் போகிறோம் என்கிற ஒரு இக்கட்டான சூழலில், மிக திறமை வாய்ந்த நிதியமைச்சர் அவர்களை நியமனம் செய்து, இன்றைக்கு தமிழ்நாட்டின் நிதிநிலைமைகளை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையினை வெளியிடச் செய்து, தமிழக அரசின் நிதிநிலை இப்படித்தான் இருக்கிறது, சீர்கட்டிருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து வைத்து, அந்த சீர்கட்ட நிதியை இன்றைக்கு சீரமைத்து எல்லா தரப்பு மக்களும் பாராட்டுகின்ற ஒரு வகையில், இன்றைக்கு தமிழக அரசு தந்திருக்கிற நிதிநிலை அறிக்கை மாணவர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், மாற்றுத்திறனாளிகள் என்று எல்லா தரப்பு மக்களும் பயன்பெற்றிருக்கிற வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கிறேன். வேளாண் மக்களுக்கென்று தனி நிதிநிலை அறிக்கையை உகந்தளித்த மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சரவர்களுக்கும், அந்த வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சரவர்களுக்கும், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.